வணக்கம் சார். வணக்கம். நான் முதல் முதல்ல அந்த கிளாஸ்ல உட்கார்றதே என்ன ஒரு ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங்கோட தான் சார் உங்களோட எல்லா கிளாஸ்லயுமே நான் அனுபவிச்சேன். ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு புது கான்செப்ட், அது ஒரு அறிவு அமுத சுரபி மாதிரி சார் உங்களோட கிளாஸஸ் எல்லாம் நிஜமாவே பாராட்டு புரியறது. அண்ட் நான் ரொம்ப அதிர்ஷ்டமா ஃபீல் பண்றேன் சார் என்ன இந்த கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் நான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன், நேத்தி கிளாஸ் பிகினிங்ல நான் பேசினேன், பட் எனக்கு இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்களான்னு தெரியல. இங்க என்ன நான் பதிவு பண்ண நினைக்கிறேன்னா, ஒரு ஒரு நாலேஜுங்கிற அந்த ஒரு அழியாத ஒரு செல்வத்தை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா கொடுத்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளவு ஈஸியா அதை தூக்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஒரு பெரிய சீக்ரெட்டா அவர் வச்சிருந்தாருன்னா இது வரைக்கும் வேற யாருக்குமே தெரியாத ஒரு ஹை டிமாண்ட் ஒரு பில்லியனரா சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஐ மீன் யாரா இருந்தாலுமே இந்த கலியுகத்துல அப்படிதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இதுல வந்து ஒரு எளிமையா இது எல்லாருக்குமே புரியற மாதிரி இன்னும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவரோட நேரம் ஒரு ஒன்றும் அவ்வளோ ப்ரெஷியஸ், ஒரு ஒரு கன்சல்டேஷன் அவர் வேற யாருக்கும் தெரியாத பட்சத்துல அவர் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லெவல்ல பணம் பேர் புகழ் எல்லாமே அப்படியே சம்பாதிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு எல்லாம் வந்து சேரணும்னு அவர் நேரத்தை ஒதுக்கிட்டு இன்னும் நம்ம நேரம் கொடுக்கணுங்கிறதுக்காக நமக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாரு. சோ இது மாதிரி நான் சத்தியமா யாரையுமே பார்த்தது கிடையாது. அண்ட் நிஜமாவே நான் கடவுளுக்கும் இந்த இயற்கைக்கும் இந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இத வந்து இந்த கிளாஸ் நீங்க இந்த நேத்திக்கும் இன்னைக்குமே கத்துண்ட கான்செப்ட்ஸ வச்சே நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. எந்த அழகா அவர் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, ஒரு 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 விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு விஷயமா அது ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பலன் சொல்ற லெவலுக்கு நம்மள எடுத்துட்டு வந்துடுவார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அது. நான் ஒரு ஒரு நாளும் உணர்றேன், இன்னி வரைக்கும் நான் ஆச்சரியப்பட்டு உணர்ந்துட்டே தான் இருக்கேன். இது கண்டிப்பா நீங்க அத்தனை பேருமே இதுல பெனிஃபிட் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன ஃபீஸ் பே பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாமானியமான ஒரு ஒரு இது. அதுவும் வந்து ஒரு குருதட்சிணைங்கிற பேர்ல சும்மா ஒன்னும் ஃப்ரீயா இருக்காம ஏதோ குடுக்கற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்குமே நினைச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இதுல. நான் ஒன்னும் தெரியாம இருந்து நான் சொல்றேன், நான் இதுக்குள்ள வந்து எவ்வளவோ தெரிஞ்சுட்டு இருக்கேன், இன்னி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட வாழ்நாள் முழுவதும். ஸோ இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இதுல நிறைய பெனிஃபிட் பண்ணுங்க. உங்களோட லைஃப் கண்டிப்பா மாறும். என் லைஃப் மாறி இருக்கு. என் லைஃப் எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமா நிறைய விஷயங்கள் என்ன சுத்தி நடந்துட்டு இருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம டைமை செலவழிக்கிறோங்கிற அந்த ஒரு திருப்தி இருக்கு. ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம எல்லாமே நமக்கு வர ஒரு கஷ்டத்தை நம்ம பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், நமக்கு இந்த கஷ்டம் வரும்னு தெரியாம இருக்கிறதே அது எனக்கு மட்டும் ஏன் வந்திருக்குங்கிற அந்த ஒரு வேதனையில நம்ம நிறைய விஷயத்த அனுபவம். இப்ப வந்து இந்த கஷ்டம் இந்த நேரத்துக்கு இப்படி வரும், இது வந்து அனுபவிக்க வேண்டிய கஷ்டம், இதை வந்து இப்படி மாத்தி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம ஸ்லைட்டா விலகிக்கலாம். இந்த கஷ்டத்தை இப்ப அவரே சொன்னாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஒருத்தரோட ஜாதகத்துல சொன்னாரு அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு. கண்டிப்பா அதை நீங்க பண்ணினீங்கன்னா அது மாறும். நான் பண்ணிருக்கேன் நிறைய விஷயங்கள். எனக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வரும்னா அந்த நேரத்துக்கு யாரோ என் கிட்டக்கு வருவாங்க. நார்மலான ஒரு பர்சனா இருந்தேன்னா நான் பண்ணிருப்பேனோ பண்ணிருக்க மாட்டேன்னா. நான் கான்சியஸா ஒரு டொனேஷன் பண்ணினேன், ஒரு குழந்தைக்கு கஷ்டப்படுறதுக்கு நான் பண்ணினேன். அது கண்டிப்பா அது வந்து ஒரு குழந்தைய காப்பாத்தினதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் எனக்கு தள்ளி வரல, அது ஒரு டிவியேட் ஆகி போச்சு. இது மாதிரி விஷயங்கள் நம்ம உணர்ந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணறதே நம்ம அனுபவிச்ச அந்த ஒரு திருப்தியும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பண்ற நிலைமைக்கு நம்ம ஒரு நம்மளோட கண்ணோட்டமே மாறிடும். நம்ம இப்ப வந்து நம்ம ஒருத்தருக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம அன்பா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரதிபலன் கிடைக்கலன்னு நினைச்சு நமக்கு கோபம் வருது. சில நேரத்துக்கு புரிதல் எப்படி வரணும்னா, இப்ப நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்காங்க, ஹஸ்பண்டோடது வந்து பர்ஃபெக்டா இருக்கும், ஒய்ஃப் கிட்டக்க ப்ராப்ளம் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும் உங்க நீங்க பண்றது கரெக்டா, அவங்க சூழ்நிலை சரியில்லை அதனால அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா நீங்க அவங்கள கவுன்சில் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வந்து உங்களை அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியை நடத்தினீங்கன்னா அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தை தான் தானாவே அந்த பிரச்சனையை தவிர்த்துடலாம் நம்ம. ஏன்னா அந்த அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல உட்காந்து அந்த கிரகங்களோட அமைப்பு நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு நம்மளே தான் உணரணும். பலன் கேட்டு அவர் சொல்றது ஒரு செகண்ட்ல நம்மள நம்ம லைஃப் ஹிஸ்டரிய பாடமா படிச்சுட்டு வர அதையும் நான் பாத்திருக்கேன். ஏன்னா
கடகடகடகடகடன்னு அருவி மாதிரி சொல்லுவாரு. அவருக்கு பின்னாடி ஓடுறதுக்கு நமக்கு சக்தி இருக்கணும், நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சாரோட கிளாஸ்ல நான் எப்போதுமே சொல்றேன், எல்லார்கிட்டயுமே சொல்றேன், அவர் வாயிலேந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தையை பென் பேப்பரை வைக்காம இன்னைக்கு உட்காரவே கூடாது. இன்னி வரைக்கும் நான் நோட்ஸ் எழுதிக்கிட்டேதான் இருப்பேன். ஏன்னா ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஒரு 100 விஷயம் இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது நம்ம பலன் எடுக்கிறதுக்கோ யாருக்கும் உதவும், நமக்கு உதவுறதும் வேற இல்ல, நம்ம பலன் பாக்குறவங்க 4 பேருக்கு உதவும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அது வந்து ஒரு எப்படின்னா லிட்ரலி ஒரு சின்ன குழந்தைக்கு 1, 2, 3, 4 கத்து கொடுக்குற மாதிரி நம்மளோட அவர் படிக்கிற மாதிரிதான் கிளாஸ் எடுப்பாரு. சோ அப்சல்யூட்லி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதுல பலன் பெறணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு பிளானட்ஸ்ங்கிறது ஒரு டிவைன் நாலேஜ். அது வந்து கடவுள் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாராலையும் டச் பண்ற ஜோனே கிடையாது. யாருக்குமே புரிஞ்சவங்களால மட்டும்தான் இது இவ்வளோ பெரிய சமுதாயம், இவ்வளோ கூட்டம், இவ்வளோ ஜனத்தொகை இருக்கிற இடத்துல புரிஞ்சவங்களால மட்டுமே தான் அதை டச்சே பண்ண முடியும். இல்லைன்னா இது இருக்குன்னு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இதை கவனிக்காம போனவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்க கண்ணுக்கு எதிர்க்க வந்து கூட அதை எடுக்கிற பாகியம் இல்லை பாருங்க. சோ அந்த பாகியத்தை நமக்கு இறைவன் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதுல பலன் பெறணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேங்க. இதுல யாருக்கெல்லாம் வரீங்களோ அவங்க கிட்டக்க நான் எப்படியுமே பேசிக் கிளாஸ்க்கு அப்புறமா திருப்பியும் நான் ஒரு தடவை உங்ககிட்டக்க கண்டிப்பா அந்த உணர்தலுக்கு அப்புறமா நான் உங்ககிட்டக்க உங்களோட இது ஒபீனியன் கேட்க விருப்பப்படுவேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி நான் உணர்ந்த மாதிரி நீங்க எல்லாருமே உணரணும்னு ஆசைப்படுறேன். எனி விச் வேஸ், தேங்க்யூ வெரி மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த டைம் கொடுத்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் நீங்க எல்லாருமே இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி இந்த ஜேர்னியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.